பாசனத்தின் தந்தை ஈரோட்டின் கரிகாலன் என்று போற்றப்படும் தியாகி ஈஸ்வரன் அவர்களின் பிறந்த தினம் என்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து அப்போதைய முதலமைச்சரிடம் கீழ்பவானி பாசன திட்டத்தை வலியுறுத்தி தந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மெட்ராஸ் மாகாண முதலமைச்சர் ஆவதற்கு தங்குதூரி பிரகாசத்திற்கு ஒரு எம்எல்ஏவினுடைய வாக்கு தேவைப்படுகிறது அவர் ஈரோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான தியாகி ஈஸ்வரனை அணுகி ஆதரவு கேட்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் கீழ்பவானி அணையை கட்டி கொடுப்பதாக சொன்னால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என சொன்னி ஆதரவளிக்கிறார் ஈஸ்வரன் தங்கதூரி பிரகாசம் முதலமைச்சர் ஆனதும் கீழ்பவானி அணை கட்டப்படாமல் கிடப்பில் போடப்படுகிறது இதில் கொதித்து போன தியாகி ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டீர்கள் என தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிடுகிறார் ஈஸ்வரனின் கோபத்தையும் அதன் பின்னுள்ள சமூக அக்கறையையும் உணர்ந்த முதலமைச்சர் தங்கதூரி பிரகாசம் அதன் பிறகு கீழ்பவானி அணை கட்டும் திட்டத்தை கையிலடிக்கிறார் அந்த கீழ்பவானி அணைதான் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகர் அணை தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய அணை பவானிசாகர் அணையும் கீழ்பவானி பாசன திட்டமும் உருவானதன் விளைவாக சுமார் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் நெல் மஞ்சள் கரும்பு விளையும் கழணிகளாய் மாறின ஈரோடு மாவட்ட விவசாயிகளின் வாழ்க்கை வளம் பெற்றது பொருளாதாரம் உயர்ந்து கல்வி தொழில்களும் சிறந்தன ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈஸ்வரன் செய்த செயலால் இன்றைக்கு பதிமூன்று தொகுதிகள் பயனடைந்து வருகின்றன இத்தனைக்கும் இருந்த தியாகி ஈஸ்வரன் ஐயாவை நினைவி அவரது போற்றி வணங்குகிறோம் இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் கீழ்பவானி பாசன வாய்க்கால் விவசாயிகள் சங்கம் சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க